அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு நாளும் பல படிப்பினைகள், கண்ணீரோடு அவன் கருணையை உணர்கிற பொழுதுகளாக இந்த பொழுதுகளை ஆக்கித் தருகிறான். தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 45 வசனம் 32. மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. மறுமை நாள் அது வரும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்று கூறப்பட்டால், மறுமை நாள் இன்னதென்றே நாங்கள் அறியோம், அது வெறும் எண்ணத்தை தவிர வேறு இல்லை என்றே எண்ணுகிறோம். அதனை உண்மை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறவர்களும் இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா என்று அவர்களிடம் கேட்கப்படும். இன்னைக்கு இறை அச்சத்தை ஏற்படுத்துவது என்பது என்ன மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி எடுத்து சொல்ல முடியுது அப்படின்னா, மறுமை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிதான். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், இங்க என்ன கூலி கிடைக்கும்ங்கிறது நிரந்தரம் இல்லை, ஆனால் மறுமையில் கொடுக்கப்படும் கூலி நிரந்தரமானது. அப்ப மறுமைங்கிறது எப்படி, ஒவ்வொருத்தரோட ரெக்கார்ட் நோட், வினை பதிவேடு, உண்மை பேசும் புத்தகம்ங்கிறது எப்படி, அதன் விசாரணை எப்படி, இப்ப அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்தி வைக்கும் போது, சொர்க்கம் நரகம் பற்றியெல்லாம் பேசும் போது எடுத்து வைக்கும் போது, அப்படியெல்லாம் இருக்கா என்ன, நீ என்னமோ பாத்துட்டு வந்த மாதிரி பேசுற, இங்கே அயோக்கியதனம் பண்றவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், அப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டு அதை சட்ட செய்யாம புறக்கணித்து விட்டு போறது. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கம் நரகம் என்று மறுமையை பற்றிய செய்தியை சொல்றதுக்கே என்ன காரணம், அதை வலியுறுத்துறதுக்கே என்ன காரணம் அப்படின்னா, இங்க நல்லபடியா வாழ்றவங்களுக்கு அங்க சொர்க்கம், இங்க கெட்ட வேலைகள் செய்யறவங்களுக்கு நரகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நல்லபடியா வாழ வச்சிட முடியாதா, அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சிட முடியாதாங்கிற ஒரு பெரிய ஃபோக்கஸிங் இருக்கு. அதை முற்றிலும் மறுத்துருவாங்க. மறுத்துட்டு இந்த உலகத்தினுடைய விஷயங்களை தாண்டி அங்க இருக்கிறத நம்ப முடியாது இல்ல அப்படின்னு பேசி கொண்டிருப்பவர்களுக்கு, நாங்கள் அறியோம் இது வெறும் எண்ணத்தை தவிர வேற இல்ல, நீ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு அங்க என்ன நடக்குது, இந்த அந்த கேள்வி பதிலாகவே இருக்க மாதிரி குரான்ல இறைவன் சொல்றான் அப்படின்னா, இந்த புரிதலோடு இதை அணுகிறவர்களுக்கு நிச்சயமாக மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி புறக்கணிச்சுட்டு போறவங்களுக்கு நிலை என்ன அப்படிங்கறத வல்ல ரஹ்மானே அறிவான். எல்லோருக்குமாகவும் துவாக்களை கேட்கிறோம். வல்ல ரஹ்மான் நேர் வழியை யாவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.